பாவம் கண்ட பாட்டுக்காரன். தம்பியோ என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்ன சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னா கைக்குள்ள? சுலபமான வழி, மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. போட்ட நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா பழச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜாமும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்சம் நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ண கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். என்னமா, நானும் கொஞ்சம் சேர்க்கட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் உட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இதனாடி வம்பு, எங்க தாத்தாவ தாத்தானுதான் கூப்பிடுவ. அத்தில் அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருக்கிட்டு. ஆசை வந்தா மாமான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா அதே செலவான்னு கூப்பிடுவேன். மாமாய், எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல, யாரோ என்ன மாமாயின்னு கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழா வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இருந்துச்சாரா? ஐயோ, ஆள விடுங்க ஐயா. தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன்.
முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும். விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா? போச்சா என்ன? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டா. மூஞ்சி போவி தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வரணுமா? இன்னும் கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். ஏல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். முடிச்சிட்டு சோம்பல் வேற முடிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்ன கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறான். ஐயோ முதலாளி, கடையை காணா வித்து பிடிக்கலா? கடையை காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ணா? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. சம்பளத்து வழி. அட சாமி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியட. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களாம் எனக்கு பிராக்கெட் போட்டு உகப்பாங்க போல. போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு போறப்ப நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கோ என் மனசு வாசமரம் மல்லிகையோ தொட்டு தொட்டு நான் பறிக்க துடிக்கிறந்த சிந்தகமும்